எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். சர்வதேச நகைச்சுவை மன்றத்தினை இவ்வளவு சிறப்பாக நடத்தி வரக்கூடிய தலைவர், செயலாளர் உள்ளிட்ட உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவு சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிக்கின்றேன். மேடையிலே உரையாற்ற வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களுக்கு என் வந்தனங்கள். விருதுகள் பெற வந்திருக்கிற பெரியோர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சபையிலே வைத்திருக்கக்கூடிய அறிஞர்கள், பெரியோர்கள், கலைஞர்கள், தாய்மார்கள், குழந்தைகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவு சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே பேசுவதற்கு பொருத்தமில்லாத ஒரு ஆள் என்றால் அது நானாகத்தான் இருக்க முடியும். பேச்சுக்கிடையிலே நகைச்சுவை வரப்பண்ண எனக்கு தெரியும், பேச்சையே நகைச்சுவையாக பேச எனக்கு தெரியாது. ஆகவே நான் நகைச்சுவையாக பேசுவேன் என்று நீங்கள் தயவுசெய்து ஆரம்பத்திலேயே எதிர்பார்க்காமல் விட்டுவிடுங்கள் என்று உங்களிடம் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நகைச்சுவையிலேயே பெரிய நகைச்சுவை என்னவென்றால், ஒருவர் சபை சிரிக்கும் என்று நகைச்சுவை ஒன்றை சொல்லப்போய் சபை அதை கேட்டு சிரிக்காமல் பாவமாக அவனை பார்ப்பதுதான் நகைச்சுவைக்குள்ளேயே பெரிய நகைச்சுவை என்று கருதுகிறேன். அந்த பாவத்துக்கு நான் ஆளாக விரும்பவில்லை என்பதை முதலிலேயே சொல்லிக்கொள்கிறேன். இலங்கையிலும் தமிழ்நாட்டிலும் வெளிநாடுகளிலுமாக பல சபைகளை நான் பார்த்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை அனுபவத்திலே நான் பார்த்திருக்கிறேன். இவ்வளவு பெரிய ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு சபை என்றால் அது இந்த சபையாகத்தான் இருக்க முடியும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு சொல்ல கிளம்பப்பட்டிருக்கிறேன். உலகம் முழுவதும் இன்றைக்கு முதலிடத்தில் இருக்கக்கூடிய பேச்சாளராகிய நம்முடைய பாரதி பாஸ்கர் கூட சபையிலே உட்காருகிறார் என்றால் இந்த சபைக்கு அதைவிட ஒரு தரம் நான் சொல்ல தேவையில்லை. இந்த சபை நகைச்சுவை மூலம் மனித உணர்வுகளை கூர்மைப்படுத்துகிற முயற்சியிலே ஈடுபட்டிருக்கிறது என்பதை நான் அறிவேன். ஏற்கனவே ஒரு தரம் இந்த சபையிலே நான் கலந்து கொண்டிருக்கிறேன். நகைச்சுவை என்பது அல்லது சிரிப்பு என்பது மனிதனுடைய இதயத்தை கூர்மை செய்கிற ஒரு விஷயம். மனிதர்கள் இரண்டு வகையான செயற்பாடுகளிலே இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்று அவர்களுடைய புத்தி செயல்பாடு, அடுத்தது அவர்களுடைய இதய செயல்பாடு. இந்த புத்தி இதயம் என்கின்ற இரண்டு செயற்பாடுகளுக்கூடாக மனிதன் நடந்து கொண்டிருக்கிற பொழுது இந்த புத்தியா இதயமா முக்கியமானது என்ற கேள்வி எழும். புத்தி நமக்கு அறிவை தரும், இதயம் நமக்கு உணர்வை தரும். இதிலே அறிவு முக்கியமா உணர்வு முக்கியமா என்றால் நான் நம்பிக்கையோடு சொல்வேன், மனிதர்களுக்கு உணர்வு தான் முக்கியம். அறிவில்லாத ஒருவனையும் நாம் மனிதனாக ஏற்றுக்கொள்ள முடியும், ஆனால் உணர்வில்லாத ஒருவனை நாம் மனிதனாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது சர்வ நிச்சயமான விஷயம். அதனால்தான் உணர்வை கூர்மைப்படுத்துகிற இந்த நகைச்சுவை மன்றத்திலே கலந்து கொள்ளலாம் என்று நான் முடிவு செய்தேன். எத்தனையோ தரம் அவர்கள் கேட்ட பொழுது எனக்கு இந்த சபை பொருத்தமாக இருக்காது,
நான் பேசி நகைச்சுவை உருவாக்கி மக்களை சிரிக்க வைக்க மாட்டேன் என்றெல்லாம் அவர்களிடம் நான் எத்தனையோ தரம் சொன்னேன். ஆனால் அவர்கள் பிடிவாதமாக நீங்கள் நகைச்சுவைதான் செய்ய வேண்டும் என்பதில்லை, நீங்கள் பேச வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம், வாருங்கள் என்று கட்டாயப்படுத்தி என்னை கூட்டிக் கொண்டு வந்தார்கள். பேச்சாளர்களுக்கே இருக்கக்கூடிய கஷ்டங்களிலே ஒன்று, ஒருவன் மேடையிலே பேச வந்துவிட்டால் அவன் எல்லாவற்றையும் பேசுவான் என்று பல பேரும் நம்புகிறார்கள். அது பொய் என்பதை நான் அறிவேன். எல்லாவற்றையும் பேசக்கூடிய ஒரு பேச்சாளன் உலகத்திலே இருப்பானா என்பது சந்தேகம்தான். அவனவனுக்கென்று ஒரு ஏதோ அறிவுத்துறையினுடைய ஒரு பகுதி அவனுக்காக இருக்கும். அந்த பகுதியை தொட்டு அவன் பேசினால் அந்த பேச்சு சிறக்கும். அதை விடுத்து எல்லாவற்றையும் நான் பேசுவேன் என்று முடிவு செய்வது என்பது அந்த பேச்சாளனுடைய அறிவீனத்தினுடைய அடையாளமாகத்தான் இருக்கும் என்று கருதுகிறேன். அதனால்தான் நான் பேசவில்லை என்று கேட்டுக்கொண்டேன். எல்லா பேச்சாளர்களுக்கும் இருக்கின்ற அதே இடையூறை எனக்கும் செய்தார்கள். இல்லை, நீங்கள் பேசுவீர்கள், வாங்கள் என்று கூப்பிட்டார்கள். வந்திருக்கிறேன். முதலிலே நான் சொல்ல விரும்புவது, இந்த சபையினுடைய செயற்பாட்டை பற்றி அல்ல. இவ்வளவு பேரை ஒன்று திரட்டி ஒன்று கூட்டி ஒரு மன்றத்தை அமைத்து மக்களை சிரிக்க வைத்து அதன் மூலம் அவர்களுடைய உணர்வுகளை கூர்மைப்படுத்தி இந்த சமுதாயத்தை வழிநடத்துகிற இந்த சபையினுடைய பெருமையை நான் சொல்ல தேவையில்லை. வெறுமனே நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், வெறுமனே இந்த சபையும் சபையை சார்ந்தவர்களும் வெறுமனே உங்களை எல்லாம் கூட்டி சிரிக்க வைத்து அனுப்புகிறவர்கள் மட்டுமல்ல. உங்களுக்கு தெரியும், சில ஆண்டுகளுக்கு முன்பாக எங்களுக்கு பெருந்தொற்று நோய் உலகம் முழுவதும் பரவியது. அப்படி பரவிய பொழுதும் அதற்கு பிறகு எங்களுடைய இலங்கை நாட்டிலே ஒரு பெரிய பொருளாதார இக்கட்டு நேர்ந்த பொழுதும் என்னை இந்த சபையினர் ஆச்சரியப்படுத்தினார்கள். எத்தனையோ சபையிலே தமிழ்நாட்டிலே நான் பேசியிருக்கிறேன். இந்த சபையிலே நான் பேசியது ஆக ஒரே ஒரு தரம்தான். பெருந்தொற்று வந்திருந்த பொழுதும் எங்களுடைய நாட்டிலே பெரிய குழப்பம் ஏற்பட்டு, கடந்த ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு குழப்பம் ஏற்பட்டிருக்கிற பொழுதும் ஒரு நாள் தொலைபேசி அடைக்கிறது. இந்த சபையை சார்ந்தவர்கள் என்னோடு பேசுகிறார்கள், ஐயா நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறீர்கள், பொருளாதாரத்திலே உங்கள் நாடு வீழ்கிறது என்று கேள்விப்படுகிறோமே, அப்படி வீழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே உங்களால் அங்கே வாழ முடிகிறதா, நீங்கள் எப்போ வேண்டுமானாலும் இங்கே வந்து விடுங்கள், உங்களை நாங்கள் பார்த்து கொள்வோம் என்று அவர்கள் சொன்னதும் நான் அதை மறுத்த பொழுது, என்னுடைய நாட்டு மக்கள் துன்பப்படுகிற பொழுது அவர்களோடு இருந்து நான் துன்பப்படுவதுதான் நியாயம் என்று நான் சொன்ன பொழுது, எது தேவையானாலும் நீங்கள் கேளுங்கள், நாங்கள் உடனே அனுப்பி வைக்கிறோம் என்று சொன்ன அந்த பெருந்தன்மையை நான் மிக நன்றியோடு இந்த சபையிலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சிரிப்பு என்பது வெறுமனே வாயிலே சிரிக்கிற சிரிப்பு அல்ல. சிரிப்பு என்பது இதயத்திலே இருந்து பிறக்க வேண்டும். இதயத்திலே இருந்து சிரிப்பு பிறப்பதானால் அதற்கு உணர்வு சார்ந்த கூர்மை இதயத்திலே இருக்க வேண்டும். நான் நினைக்கிறேன், என்னுடைய அனுபவங்களை சொல்லலாம் என்று நினைக்கிறேன், சிரிப்பு என்பது வெறுமனே வாயிலே இருந்து வருகிற ஒன்று அல்ல. வாயிலே இருந்து வருகிற சிரிப்பும் இருக்கிறது, அந்த சிரிப்பு உண்மையிலே சிரிப்பல்ல. ராமாயணத்திலே ஒரு இடம் வரும், சுக்ரீவனுக்கு முடிசூட்டு விழாவை நடத்திவிட்டு முடிசூட்டுவதற்கு முன்பாக அவனுக்கு சில ஆலோசனைகளை ராமன் வழங்குவான். அப்படி வழங்குகிற பொழுது ராமன் சொல்லுகிற ஆலோசனையில் ஒன்று, நீ உன்னுடைய நிர்வாகத்திலே நீ இருக்கிற பொழுது உன்னிடம் வருகிறார்கள், எதிராளிகளும் வருவார்கள், நண்பர்களும் வருவார்கள். அப்படி எதிராளிகள் வந்தால் நீ என்ன செய்ய வேண்டும் என்று ராமன் சுக்ரீவனுக்கு ஆலோசனை சொல்கிறான்.
உன்னுடைய பகைவர்களும் உனக்கு முன்னே வந்து உட்காருவார்கள், அவர்களுக்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது ராமன் சொல்லுகிற ஆலோசனை, அவன் சொல்வான், நீ என்னதான் கஷ்டப்பட்டாலும் அவர்கள் எவ்வளவுதான் எதிரிகளாக இருந்தாலும் அவர்களை உன்னுடைய புன் சிரிப்பினாலே அவர்களை உள்வாங்கு. நீ சிரித்துவிட்டால் நீ என்ன நினைக்கிறாய் என்று உன்னுடைய எதிராளிகளுக்கு தெரியாது. ஆகவே நீ சிரித்து கொண்டு அவர்களை வரவேற்க வேண்டும் என்று சொல்லுகிறவன், வாயாலே நீ வெறுமனே அவர்களுக்கு வரவேற்பு சொன்னால் கூட போதும், உன்னுடைய முகம் புன்னகையோடு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஆலோசனையை நான் இப்பொழுது நினைத்து பார்க்கிறேன். அது வெறும் சிரிப்பு, அப்படி இருக்கக்கூடாது. சிரிப்பு என்பது இதயத்திலே இருந்து மனிதனுக்கு வர வேண்டும். மனித உலகம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற மனித உலகத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய பெரிய இடர் என்னவென்று கேட்டால், நாளுக்கு நாள் நாங்கள் மனிதத்துவத்தை இழந்து கொண்டிருக்கிறோம். இது சகல விடயத்திலும் உண்மையாகி கொண்டிருக்கிறது. நாளுக்கு நாள் மனிதர்கள் மனிதத்தன்மையை இழந்து கொண்டு வருகிறார்கள். நாட்டிலேயும் சரி, உலகத்திலேயும் சரி, வீட்டிலேயும் சரி, நம்முடைய இழப்பு என்பது எது ஆகப்பெரிய இழப்பு என்றால், மானுடத்தினுடைய இழப்புத்தான் மிகப்பெரிய இழப்பாக இருக்கிறது. ஒரு காலத்திலே பெற்றோர்களை பிள்ளைகள் மதித்தார்கள், பிள்ளைகள் பெற்றோர்களை மதித்தார்கள், மாணவர்கள் ஆசிரியர்களை மதித்தார்கள், தலைவர்களை மக்கள் மதித்தார்கள், மக்களை தலைவர்கள் மதித்தார்கள். இப்படித்தான் ஒரு காலத்து தமிழ் உலகம் வாழ்ந்து கொண்டிருந்தது. இன்றைக்கு இது நேர் மாறாக மாறிக்கொண்டிருக்கிறது. யாரும் யாரையும் போற்றுகிறவர்களாக இல்லை. மாணவர்கள் ஆசிரியர்களை மதிக்கிறார்கள் இல்லை என்று எல்லா ஆசிரியர்களும் கவலைப்படுகிறார்கள். என்னுடைய ஆசிரியர் ஒருவர் சொல்வார், எங்கள் கூட்டத்திலே பேசுகிற பொழுது என்னுடைய ஆசிரியர் ஒருவர் சொல்வார், ஆரம்ப காலத்திலே மாணவர்கள் நாங்கள் வீதியிலே நடந்து போனால் மாணவர்கள் எங்களை கண்டால் சைக்கிளை விட்டு இறங்கி விடுவார்கள் என்று சொல்வார். சில நாட்கள் போன பிறகு மாணவர்கள் சைக்கிளில் நின்றபடியே தங்களோடு பேசினார்கள் என்றார். அதற்கு பிறகு சைக்கிளிலே நின்று பேசியவர்கள் முடிவிலே என்ன செய்கிறது என்று பார்த்தால், சில நாட்கள் போன பிறகு மீண்டும் சைக்கிளிலே இருந்து இறங்கினார்கள் என்று சொன்னார். அப்படியானால் மாணவர்களுக்கு ஆசிரியர் மேலே மதிப்பு வந்து விட்டதா என்று நாங்கள் கேட்ட பொழுது அவர் சொன்னது, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, சைக்கிளை விட்டு இறங்கி எங்களை பார்த்து நெருப்பட்டி இருக்கிறதா என்று இப்படி ஆட்டி கேட்கிறார்கள் என்றார். அது எதற்கு கேட்டிருப்பார்கள் என்பதை நான் சொல்ல தேவையில்லை. அந்த அளவுக்கு ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்குமான உறவு கெட்டுவிட்டது. குடும்பங்களிலே பார்த்து விட்டோமானால் பெரியவர்களை இன்றைக்கு மதிக்கிற பிள்ளைகள் இல்லாமல் போய்விட்டார்கள். எந்த பிள்ளைகளை பார்த்தாலும் தமக்கு தமக்கென்று ஒரு தனி அறை அமைத்து கொண்டு அதற்குள்ளே தமக்கு தமக்கென ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முயற்சிக்கிறார்கள். வீடு என்பது இன்றைக்கு ஒரு பெயருக்குத்தான் இருக்கிறது. குடிசையாக இருந்த பொழுது, வறுமை இருந்த பொழுது இருந்த உறவு நெருக்கம் இன்றைக்கு இல்லை. அது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். நான் ஒரு கிராமத்திலே வாழ்ந்தவன். நான் அதை பல இடங்களிலே சொல்லியிருக்கிறேன். என்னுடைய தாயாருடைய வீடு, அது ஆச்சரியமாக இருக்கும், இரண்டு அறைகள் தான் அந்த வீட்டிலே இருக்கும். இந்த பக்கத்திலே ஒரு ரூம், அந்த பக்கத்திலே ஒரு ரூம். அந்த பக்கம் ஒரு நீண்ட வராந்தை, இந்த பக்கம் ஒரு நீண்ட வராந்தை, இவ்வளவு தான். ரெண்டு அறையோடு கூடிய வீடு, மண்ணாலே கட்டப்பட்ட ஒரு சமையல் அறை. இப்படித்தான் அந்த வீடு இருந்தது. அந்த வீட்டிலே மொத்தம் ஒரு 40 பேர் வாழ்ந்தார்கள். என் தாயோடு பிறந்த கூட பிறந்த சகோதரங்கள் 9 பேர் தாயோடு பிறந்திருந்தார்கள். அதைவிட என் தாயினுடைய சகோதரங்கள், அவர்களுடைய பிள்ளை குட்டிகள் என்று மொத்தம் 40 பேர் அந்த வீட்டிலே வாழ்ந்தார்கள். இவ்வளவுத்துக்கும் அந்த ரெண்டு அறை என்று சொன்னேனே, அந்த அறையிலே ஒரு அறையை ஆட்கள் பிளங்க மாட்டார்கள், அது சாமிக்கென்று விட்டு விடுவார்கள். சாமிக்கு நெல் வைக்கிறது, நெல் கொண்டு வந்து வைப்பது, சாமி கும்பிடுவது, அதற்கு மட்டும்தான் அந்த அறை. மற்ற அறையிலே பெண்களுக்காக அந்த அறை ஒதுக்கப்பட்டிருக்கும். ஆண்கள் இந்த ரெண்டு வராந்தையிலேயும் படுத்திருப்பார்கள். இதுதான் எங்கள் அந்த குடும்ப அமைப்பு.
நான் கூட ஆச்சரியப்படுவதுண்டு, இந்த வீட்டிலே இருந்து கொண்டு என் பாட்டன் எப்படி 9 பிள்ளைகளை பெற்றெடுத்தான் என்று நான் வியப்பதுண்டு. அப்படித்தான் அந்த குடும்பங்கள் குடும்ப அமைப்பு இருந்தது. சமையல் செய்வதானால் ஒரு மண் சமையலறை. ஒவ்வொரு ஆண்களும் இன்றைக்கு இருக்கிற இளம் பிள்ளைகள் போல ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக உண்ணுகிறவர்கள் இல்லை. அவர்கள் தட்டு தட்டாக உண்ணுவார்கள். அவர்களுக்கு சமைப்பதென்பதே ஒரு வேலை. அந்த காலத்திலே இருந்த அந்த உறவு நெருக்கத்தை நினைத்து பார்க்கிறேன். இன்றைக்கு அது இல்லை. இன்றைக்கு வசதிகள் வந்து விட்டது, வீடு வளர்ந்து விட்டது, வீட்டுக்குள்ளே தனி அறைகள் நிறைய வந்து விட்டன. ஆளுக்கு ஒரு அறை, என்னுடைய அறை, என்னுடைய அறை என்று எடுத்துக்கொள்கிறார்கள். இவ்வளவு எடுத்த பிறகும் அந்த வீட்டிலே உறவு நெருக்கம் இல்லை என்பதுதான் பெரிய கொடுமையாக இருக்கிறது. குறிப்பிட்ட காலம் வந்தவுடன் பெற்றோர்களை கொண்டு போய் அனாதை இல்லத்திலே விடுகிறார்கள். இதுதானா நம்முடைய தமிழர்களுடைய வாழ்வு என்று நாம் நினைக்க வேண்டியிருக்கிறது. எவ்வளவோ அறிஞர்களாக, சமூகம் மதிக்கிறவர்களாக இருந்த பெரியவர்கள் பல பேர் மூத்தவர்களுடைய விடுதிகளிலே விடப்பட்ட செய்தியை கேள்விப்பட்டு நான் கவலைப்பட்டிருக்கிறேன். இதுதான் நம்முடைய வாழ்வா என்று நான் நினைக்கிற பொழுது பெரிய ஆச்சரியம் ஏற்படுகிறது. உங்களுக்கு ஒன்றே ஒன்றை நான் சொல்லிக்கொண்டு என் விடைபெற விரும்புகிறேன். இன்றைக்கு என்னை இந்த சபை கூப்பிட்டு இந்த இடத்திலே வைத்து மரியாதை தருகிறது. அதற்காக அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த மரியாதை எதுவும் எனக்கு சொந்தமானது இல்லை. அதை நான் பகிரங்கமாக சொல்ல வேண்டும். நான் படித்தது ரொம்ப கொஞ்சம். இதை ஒரு தன்னடக்கத்துக்காக நான் சொல்கிறேன் என்று தயவு செய்து நினைத்து விடாதீர்கள். நான் படித்தது ரொம்ப கொஞ்சம். அதற்கு பிற நான் படித்தது கூட விஞ்ஞான பாடம்தான் படித்தேன். ஆர்ட்ஸ் படிக்கவில்லை. ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு, அது ஒரு 30-35 வயதுக்கு பிறகு, எங்கள் ஊரிலே இருந்த ஒரு ஆசிரியரிடம் போய் திருக்குறள் பாடம் கேட்டேன். அதை என்னுடைய மாணவர்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அது பாடம் கேட்ட கதையே ஒரு சுவாரஸ்யமான கதை. அப்படி நான் போய் பாடம் கேட்டு ஒரு 3-4 ஆண்டுகள் ஒரு ஆசிரியரிடம் பொறுமையாக இருந்து படித்தது தான் நான் வைத்திருக்கிற கல்வி சொத்து. அதுக்கு மேலே என்னிடம் ஒன்றும் இல்லை. என்னுடைய ஆசிரியராக நான் நினைத்தது, என்னுடைய குருவாக நான் நினைத்தது பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் அவர்களை. திருச்சியிலே இருந்தார், அமரராகிவிட்டார். அவருடைய பிள்ளை மாது இப்பொழுது பெரிய பேச்சாளராக பேசி வருவதை நீங்கள் எல்லோரும் கேட்டிருப்பீர்கள். அந்த பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் அவர்களை நான் கண்ணால் கூட காணவில்லை. அதுதான் எனக்கு இருக்கிற ஆச்சரியம். அந்த காலத்திலே திருச்சி வானொலியிலே ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளிலேயும் அங்கே 8 மணிக்கு ஒரு நிகழ்ச்சி போடுவார்கள். அங்கும் இங்கும் என்று ஒரு நிகழ்ச்சி போடுவார்கள். அந்த நிகழ்ச்சியிலே தமிழ்நாட்டிலே நடக்கிற நல்ல இலக்கிய நிகழ்ச்சிகளை தொகுத்து வெளியிடுவார்கள். தற்செயலாக ஒரு நாள் நான் அந்த நிகழ்ச்சியை கேட்கிறேன். கேட்கிற பொழுது என் குருநாதருடைய பேச்சு என் காதிலே விழுகிறது. நான் வியந்து போனேன். இப்படி ஒரு பேச்சா? நாங்கள் பேசுகிற பேச்செல்லாம் என்ன பேச்சு என்று எனக்கு ஒரு அருவறுப்பு கூட உண்டாகியது. அந்த பேச்சை கேட்ட நாள் தொடக்கம் அந்த செவ்வாய்க்கிழமை 8 மணிகளை நான் தவறவிட மாட்டேன். ஒரு காதலனை எதிர்பார்த்து இருக்கிற காதலி போல இன்றைக்கு என் குருநாதர் பேச்சு வராதா என்று நான் தவம் செய்திருக்கிறேன். அவரை நான் பார்த்தது கூட இல்லை. அவருடைய வடிவம் கூட எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் சப்தரூபமாகவே நான் அவரை காதலித்திருக்கிறேன். அதற்கு அவரை பற்றி ஒரு செய்தியும் தெரியாது. அங்கே அறிவிப்பார்கள், பேராசிரியர் இரா ராதாகிருஷ்ணன் பேசுவார், இவ்வளவும் தான் எனக்கு தெரியும். அதற்கு பிறகு நான் படிக்கிற பொழுது ஒரு ராமாயண புஸ்தகத்திலே ஒரு பேரறிஞர் முன்னுரை எழுதுகிற பொழுது 2 பேரை குறிப்பிட்டிருந்தார். இன்றைக்கு ராமாயணத்தை அழகுறச் சொல்கிறவர்கள் 2 பேர், அதிலே ஒருவர் பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் என்று எழுதியிருந்தார். அவர் பேரறிஞர், எழுதியவர் ஒரு பேரறிஞர். அதிலே அவர் எழுதுகிற பொழுது திருச்சி நேஷனல் கல்லூரியில் கற்பிக்கின்ற பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் என்று ஒரு வார்த்தை போட்டிருந்தார். என் குருநாதர் பற்றி எனக்கு தெரிந்த 2வது செய்தி அது. அதாவது திருச்சி நேஷனல் கல்லூரியிலே அவர் கற்பிக்கிறார். எப்படியும் அவரை பார்க்க வேண்டும் என்று நான் தவம் இருந்தேன். அதே நேரத்திலே அவர் சொன்ன கம்ப ராமாயணத்தை கேட்டு 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 கம்பனிலே ஈடுபட்ட காரணத்தினாலே
கம்பன் கழகங்களை தொடங்கியவர் ஒருவர் இருக்கிறார், அவருக்கு கம்பனடிப்பொடி என்று பெயர் என்பதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் சட்டை போட மாட்டார் என்று அவரை பற்றிய செய்திகளையும் கேள்விப்பட்டு தமிழ்நாட்டுக்கு போய், நான் முதல் தமிழ்நாட்டுக்கு வந்தபோது தமிழ்நாட்டுக்கு போய் இந்த ரெண்டு பேரையும் நான் சந்திக்க வேண்டும். இன்றைக்கு இளைஞர்கள் பல பேர் நடிகர்களை சந்திக்க வேண்டும், அப்படி இப்படி பல பேரை சந்திக்க வேண்டும் என்று வருகிறார்கள். நான் அதை தவறென்று சொல்ல மாட்டேன். என்னுடைய ஆசை இந்த ரெண்டு பேரையும் சந்திக்க வேண்டும். எம்ஜிஆர் அவர்கள் தமிழராட்சி மாநாடு நடத்துகிறார் மதுரையிலே. அந்த மாநாட்டுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டு வந்து சேர்ந்தேன். வந்து சேர்ந்தேன் என்றால் அப்பொழுது வரக்கூட முடியாது. நானாக துணிந்து ஒரு டைரியிலே ஒரு துண்டை கிழித்து ஒரு லெட்டர் எழுதி எம்ஜிஆருக்கு அனுப்பினேன். ஏதோ எம்ஜிஆர் என்னுடைய நண்பர் போல நினைத்து கொண்டு அவருக்கு எழுதுகிறேன், நான் இப்படி இலங்கையிலே இருக்கிறோம், உங்கள் விழாவை பார்க்க விரும்புகிறோம் என்று ஒரு டைரியிலே எழுதி, அட்ரஸ் கூட எங்களுக்கு எழுத தெரியவில்லை, முதலமைச்சர் தமிழ்நாடு என்று எழுதிவிட்டு அதை போட்டோம். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீர்கள், எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ என்று திருவள்ளுவன் சொன்னது போல நான் அந்த உறுதியாக நினைத்து கொண்டு எழுதின கடிதம் ஏதோ வகையிலே எம்ஜிஆர் கையிலே சேர்ந்து எங்களை ஆறு பேரை தமிழராட்சி மாநாட்டுக்கு வரும்படி அவர் அழைப்பு அனுப்பியிருந்தார். அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு தான் நான் முதல் வந்து இறங்குகிறேன். உங்களுக்கு, நீங்கள் வாழுகிற மண்ணினுடைய பெருமை உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியாது. நான் இந்த மண்ணை மிதித்ததும் நான் செய்த வேலை, அப்பொழுதெல்லாம் கப்பலிலே வந்து ராமேஸ்வரத்திலே இறங்குவோம், நான் மண்ணை மிதித்ததும் முதல் செய்த வேலை இந்த மண்ணில் விழுந்து கும்பிட்டேன். ஏனென்றால் எனக்கு இது வெறும் மண் அல்ல, நால்வர் பெருமக்கள் வாழ்ந்த மண், பாரதி வாழ்ந்த மண், கம்பன் வாழ்ந்த மண், அவர்கள் கால்பட்ட மண்ணில் எங்காலும் படுகிறதா என்று என் நெஞ்சு கூசி போயிற்று. விழுந்து கும்பிட்டேன், இந்த மண்ணை விழுந்து கும்பிட்டேன். அன்றிலிருந்து இந்த மண் எனக்கு என்னென்னவோ எல்லாம் தந்து கொண்டிருக்கிறது. என் குருநாதரை சந்தித்தேன். பேரா, நான் கம்பனடிப்பொடியை சந்திக்க வேண்டும் என்று போகிறேன். அப்பொழுது தமிழராட்சி மாநாட்டிலே ஒரு பெரிய மேடை, 40,000 பேர் இருப்பார்கள் என்று சொல்வார்கள், பெரிய மேடை. அந்த மேடையிலே அறிஞர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், அவர்களை சந்திக்க வேண்டும் என்று பெரிய கூட்டம். அதற்கு பின்னே ஒரு கொட்டகை போட்டிருக்கிறார்கள், உள்ளே போக ஒருவருக்கும் அனுமதி இல்லை. நாங்கள் பொய்யெல்லாம் சொல்லி களவு செய்து ஒரு போலீஸ்காரரை ஏமாற்றி விட்டு உள்ளே புகுந்தோம், நானும் என்னுடைய நண்பர்களும். கம்பனடிப்பொடி மேடையிலே இருக்கிறாரா என்று கேட்டால், இருக்கிறார் என்று ஒருவர் சொன்னார். எப்படி அவரை சந்திப்பது என்று தெரியவில்லை. ஒரு பையன் மேடைக்கு இந்த கூல்ட்ரிங்க் கொண்டு போகிறான், குடிக்க கொண்டு போகிறான். அவனை கூப்பிட்டு ஒரு துண்டெழுதி கம்பனடிப்பொடி கையிலே கொடு என்று கொடுக்கிறோம். அவனுக்கு கம்பனடிப்பொடியே தெரியவில்லை, யார் கம்பனடிப்பொடி என்று கேட்கிறான். நான் சொன்னேன், மேடையிலே ஒருவர் சட்டை போடாமல் சால்வையோடு இருப்பார், அவர் கையிலே கொண்டு போய் கொடு என்றேன். அவன் என்னுடைய அதிர்ஷ்டம் என்று நினைக்கிறேன், கையிலே கொண்டு போய் கொடுத்தான். நீங்கள் அறிஞர்களுடைய பெருமையை நான் அன்றுதான் தெரிந்து கொண்டேன். அத்தனை ஆயிரம் மக்கள் கூடிய கூட்டம், இவ்வளவு உயர்ந்த மேடை, அந்த மேடையிலே இருந்து கம்பனடிப்பொடி இறங்கி வருகிறார். நாங்கள் அவருக்கு கிட்டே போனோம், அந்த மேடை படியிலேயே உட்கார்ந்து விட்டார், காலை தொட்டு கும்பிட்டோம். அன்று தொடங்கியது தான் கம்பன் கழகங்களுக்கும் எனக்குமான தொடர்பு. அந்த தொடர்பு தான் இன்றைக்கு என்னை இங்கே மரியாதை செய்கிறது. அதற்கு பிறகு கம்பன் விழாவுக்கு அழைத்தார்கள், அங்கே தான் என்னுடைய குருநாதரை சந்திக்கிறேன். அதை மட்டும் சொல்லிவிடுகிறேன். எனக்கு அன்றைக்கு மேடையிலே தற்செயலாக பேச ஒரு வாய்ப்பு கிடைத்தது. காரைக்குடி மேடையிலே பேச கிடைப்பது என்பது ஒரு பெரிய காரியம். அது ஒரு விளையாட்டு வீரனுக்கு ஒலிம்பிக்கிலே ஓட கிடைப்பது போன்ற ஒரு வாய்ப்பு. அங்கே நான் போய்விட்டேன். அங்கே தற்செயலாக என்னை பேச விட்டார்கள். பேசுகிற பொழுது நான் மேடையிலே ஒரே ஒன்றை சொன்னேன், இலங்கையிலே இருந்து இந்தியாவுக்கு வருகிறவர்களெல்லாம் இங்கே இருந்து என்னென்னவோ கொண்டு போக வேண்டும் என்று வருவார்கள். காஞ்சிபுரம் சேலை கொண்டு போக வேண்டும், அது கொண்டு வர வேண்டும், இது கொண்டு வர வேண்டும் என்று வருவார்கள். நான் ரெண்டு பொருள் கொண்டு போகத்தான் வந்திருக்கிறேன். அந்த ரெண்டு என்னவென்றால், ஒன்று கம்பனடிப்பொடியினுடைய திருவடி, அடுத்தது என் குருநாதருடைய திருவடி. இது ரெண்டையும் தான் நான் திருப்பி கொண்டு போவேன் என்று சொன்னேன். எல்லோரும் கைதட்டினார்கள். எல்லாரும் என்ன நினைத்தார்கள் என்றால், ஒரு மேடை கவர்ச்சிக்கு இந்த பையன் சொல்லுகிறான். அப்பொழுது எனக்கு 23 வயது.
மேடை கவர்ச்சிக்கு இந்த பையன் பேசுகிறான் என்று கைதட்டிவிட்டு விட்டார்கள். நான் இறங்கிவிட்டேன். இறங்கிவிட்டால் என் குருநாதர் வருகிறார். அவரிடம் போய் கேட்டேன். அவர் சிரித்துவிட்டு அப்படியே போகிறார். அதை பற்றி காதலையே வாங்கவில்லை. கடைசி நாள் கம்பன் விழா முடிந்து விட்டது. எல்லாரும் நாட்டரசன் கோட்டைக்கு போய்விட்டு வந்து விட்டார்கள். கம்பன் அடிப்பொடியிடம் விடைபெற்று கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் விடை அவர் ஒரு குடில் அமைத்து அந்த குடிலுக்குள்ளே வாழ்ந்தார். ஒவ்வொருவராக போய் அவரிடம் விடை சொல்லி கொண்டு வருகிறார்கள். பெரிய பெரியவர்கள் எம் இஸ்மாயில், எஸ் ராமகிருஷ்ணன், இப்படி பெரியவர்கள் அருணகிரி, புதுவை அருணகிரி போன்ற எல்லாம் பெரியவர்கள் ஒவ்வொருவராக போய், ஏனென்றால் கம்பனடி பொடிக்கு எல்லாரும் பயப்படுவார்கள், அவர் கடும் கோபக்காரன். எல்லாரும் சொல்லிவிட்டு வருகிற பொழுது இளைஞர்களாக இருந்த நாங்கள் உள்ளே புகுந்தோம். என்னோடு ரெண்டு நண்பர்கள் வந்திருந்தார்கள். உள்ளே புகுந்தோம். போய் நான் விழுந்து கும்பிட்டோம். கும்பிட்டு விட்டு நான் அப்படியே அந்த கும்பிட்ட நிலையிலேயே இருந்து கொண்டு சொன்னேன், ஐயா, நான் அன்றைக்கு மேடையிலே உங்கள் திருவடிகளை கேட்டேன், இதை இப்பொழுது தாருங்கள் என்றேன். அவருக்கு கோபம் வந்துவிட்டது. அவர் முன்கோபக்காரர். கோபம் வந்துவிட்டது. என்ன விளையாடுகிறாயா? எழும்பு எழும்பு எழும்பு, அப்புறம் போ அப்புறம் போ என்று என்னை துரத்தினார். நான் எழும்பவில்லை. அவருக்கு பயப்பட எல்லாரும் வெளியிலே நிற்கிறார்கள், பயந்து போய் நிற்கிறார்கள். நான் அப்படியே இருக்கிறேன். நான் சொன்னேன், ஐயா, நான் இதை விளையாட்டாக கேட்கவில்லை. உங்களை கும்பிடுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்து விட்டது. எனக்கு பின்னே வரப்போகிற இளைஞர்களுக்கு அது கிடைக்குமோ தெரியாது. ஆகவே நீங்கள் இந்த திருவடியை தரத்தான் வேண்டும் என்றேன். சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள், அவ்வளவு முரட்டு குணமுடையவராகிய அந்த சா கணேசன் அவர்கள் தன் காலிலே இருந்த பாதுகைகளை கலட்டிவிட்டு பின்னாலே தள்ளி நின்று அழத் தொடங்கினார். அவர் அழுவதை பார்த்து வெளியிலே நின்ற மற்ற பெரியவர்கள் எல்லாம் அழுதார்கள். அந்த திருவடியை நான் இன்றைக்கும் வரைக்கும் என் பூஜை அறையிலே வைத்து கும்பிடுகிறேன். அதுபோலவே என் குருநாதருடைய திருவடியும் என் பூஜை அறையிலே இருக்கிறது. இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்றால், நல்ல உணர்வுகள் இருக்கிறவர்களை இயற்கை உயர்த்தி வைக்கும், அதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நான் ஒரு பெரிய பேச்சாளன் என்று என்னை சொல்ல மாட்டேன். ஐயாவை போல என்னால் நினைத்த பேச்சு பேச முடியாது. உண்மையாகவே சொல்லுகிறேன் ஐயா, இது ஒரு புகழ்ச்சிக்கு இல்லை. ஆனால் எனக்கு இன்றைக்கு இப்படி ஒரு இடம் தமிழ்நாடு தருகிறதென்றால் வேறு ஒரு காரணமும் இல்லை. நல்லவர்கள் ஆசி பெற்றேன். நல்ல குருநாதர்களுடைய ஆதரவை பெற்றேன். நல்ல உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தேன். இயற்கை இன்றைக்கு என்னை உயர்த்தி வைத்திருக்கிறது. இந்த ஒரு செய்தியைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உணர்வை சிரிப்பின் மூலம் கூர்மைப்படுத்த நினைக்கிற உங்களுக்கு நான் சொல்வது, நல்லதை நினையுங்கள், நல்லதை செய்யுங்கள், நல்லவர்களை காணுங்கள். ஔவையார் சொன்னால், நல்லாரை காண்பதுவும் நன்றே, நல்லார் சொற் கேட்பதுவும் நன்றே, நல்லாரோடு இணங்கி இருப்பதுவும் நன்றே. இது விளையாட்டல்ல, பொய்யல்ல. அப்படி இருந்தால் உயர்வு பெறலாம் என்ற ஒரு செய்தியை மட்டும் சொல்லி உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.